தொழிற்சங்க வேதங்கள் கட்சி வேதங்கள் மற்றும் எதுவும் பாராமல் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கு வெற்றியை ஈட்டி தருமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஒரு கோரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வதுமை மாவட்டத்தில் ஆலியில பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆலியில பிரதேச சபை உறுப்பினராக நான் கடமையாற்றி வருகின்றேன். அந்த பகுதியில் இருக்கும் எமக்கு வாக்களித்த சகல மக்களுக்குமே நாம் கூறியிருக்கின்றோம், நாளைய மறுதினம் நடைபெறும் இந்த போராட்டத்தில் கட்டாயமாக பூரணமான பங்களிப்பை வழங்கி மலையக மக்களுக்கான ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முகமாக இந்த சம்பள போராட்டத்தில் முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று. அதாவது இப்போ பார்த்தோம்னா நிறைய தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் சார்ந்தவர்கள் மற்றும் ஏனைய தரப்பினர்கள் என்ற நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதாவது இந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமை இன்மையின் காரணமாகவே தான் எமது சமூகத்தின் வெற்றிகளை நோக்கி நமக்கு பயணிக்க முடியாத காரணங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. வெறுமனே எல்லாருமே ஏதாச்சும் பேசிட்டு பேசுறதோடு நிறுத்தி கொள்வாங்க, ஆனால் அப்படி இல்லை. யாராவது ஒருவர், அதாவது அவர் எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் முன்னெடுக்கும் ஒரு விடயத்திற்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கும் போது தான் அதற்கு முழுமையான ஒரு சக்தி பெறப்படும். ஆகவே என்னை பொறுத்த மட்டும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல பகுதிகளிலையும் நாளைய மறுதினம் நடக்க இருக்கும் போராட்டத்திற்கு இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு பூர்ண ஆதரவை வழங்கி ஒத்துழைப்பை நல்குவேன் என கூறிக்கொண்டு, இந்த வருடத்திலேயாவது எமது மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு, வர்த்தகர்கள் மற்றும் சிவில் அமைப்பு சார்ந்தவர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் அனைவரும் நாளைய மறுதினம் நடைபெறவிருக்கும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.